அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, போர்க்களத்திலே ஒரு நேரத்திலே ஒரு பெண் குழந்தையை தொலைக்கிறாள். சஹாபாக்கள் தேடி வந்து அந்த குழந்தையை அந்த தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்த மாத்திரத்திலேயே காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தையை தாய் எடுத்து முத்தமிட்டு பால் கொடுக்கிறாள். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதுரவுன அதுரவுன ஹாதிஹி தாரிஹதன் வலதஹா ஃபின்னார் அதுரவுன ஹாதிஹி தாரிஹதன் வலதஹா ஃபின்னார். இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா? யார் இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போடுவாள்? தான் பெற்றெடுத்த குழந்தை, காணாமல் போய் கிடைத்த குழந்தை எப்படி நெருப்பில் போடுவாள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் இந்த தாயை விட இந்த தாய் இந்த குழந்தைக்கு கொடுக்க அல்லாஹ் அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் இந்த தாயை விட அவனுடைய அடியார்கள் மீது நேசம் உள்ளவன். என்ன அர்த்தம் இந்த தாய் எப்படி அவனுடைய குழந்தையை நெருப்பில் போட மாட்டாளோ, நெருப்பில் போட விரும்ப மாட்டாளோ, அது போன்று அல்லாஹ் அவனுடைய அடியார்களை எப்படி நெருப்பில் போட விரும்புவார்? அல்லாஹ் அர்ஹமு அல்லாஹ் அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அவனுடைய அடியார்கள் மீது, அவனுடைய வணக்கசாலிகள் மீது, அவனுடைய அடியார்கள் அவனுடைய அருளை கொண்டு வாழக்கூடியவர்களை அல்லாஹ் நெருப்பில் போட விரும்ப மாட்டான்.